பிளானட்டோரியத்துக்கு போகலாம் வாங்க. நேத்து ராத்திரி தனியா பார்க்ல ஒரு பொண்ண பார்த்த, தனியா நின்னு டெலஸ்கோப்ல பாத்துக்கிட்டு இருந்தா, பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. அவ மட்டும் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இவங்க என் ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், மறுபடியும் அவளை நான் சந்திக்கும் போது கண்டிப்பா பேசுவேன். எனக்கு ஸ்டார் பிரின்ஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஜூனியர் ஸ்கூல் நடத்துற அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன் காம்படிஷன்ல சிறந்த அவார்டா எனக்கு கொடுத்திருக்காங்க. வானத்தை பத்தியும் நட்சத்திரத்தை பத்தியும் பேசி அவ கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். நான் அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா அவளுக்கு நான் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியிருக்கும். வெளியே நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். பிளானட்டோரியம் தான் அதுக்கு ஏத்த சரியான இடமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கும், புரியுதா? இங்க இருக்கிற ஸ்நாக்ஸ்ல உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் நீ எடுத்துக்கலாம். இங்க எல்லாருமே அங்கிள் ஆன்ட்டி அங்கிள் ஆன்ட்டி வந்திருக்காங்க. நாம ரெண்டு பேர் மட்டும் ஏன் இப்படி வந்திருக்கோம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்குன்னு பார்த்து அப்படி எல்லாம் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். படம் ஆரம்பிச்சுட்டாங்க நினைக்கிறேன். ஷின்சான், இந்த மாதிரி அழுத்தி சாஞ்சுக்கோ. இருங்க ட்ரை பண்றேன். அனைவரையும் இந்த மர்மமான நட்சத்திர மண்டலத்திற்கு வரவேற்கிறோம். வானம் ரொம்ப அழகா இருக்கு, முகத்தை பார்க்க முடியல. யாரு பூஜை சொல்ற? இந்த சீசன்ல வரக்கூடிய பல நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அத பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையே வரல. ஏன்னா அடுத்த வாட்டி என் ஃப்ரெண்டோட வருவேன். அதோ அதுதான் டால்பின் ஸ்டார். அது சம்மர்ல வர்ற பெரிய ட்ரையாங்கிள் ஸ்டார். உங்களுக்கு எவ்வளவுதான் தெரியுமா? அடுத்த வாட்டி நம்ம பீச்சுக்கு போகும் போது இதை பத்தி நான் சொல்லிக் கொடுப்பேன். நிஜமாவா? நிஜமா. என்ன உன் கை சொர சொரப்பா இருக்கு? தோன்றும் அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. இந்த மாதிரி பேசல, இப்படி எல்லாம் சத்தம் போட கூடாது அங்கிள். நீயும் கொஞ்சம் வாய மூடிட்டு பாக்குறியா? ஓகே ஓகே. இந்த வடக்கு திசையில பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் உர்சா மைனர், பிக் டிப்பர், டிராகோ எல்லாமே தெரியும். அது டிப்பரா டிராகோவான எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? புரியலையே. ஒரு ஸ்டாரோட இன்னொரு ஸ்டார கனெக்ட் பண்ணு. கோளங்களை மாதிரி புள்ளி சேர்த்தேனா உனக்கு ஒரு உருவம் கிடைக்கும். கற்பனை பண்ணும், கற்பனை பண்ணும், கற்பனை பண்ணு, கற்பனை பண்ணு. என்ன இப்ப ஏதாவது தெரியுதா? சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. என் பையனால ஒழுங்கா கவனிக்க முடியல, பேசாம இருங்க. மில்கி வேன்னு சொல்லக்கூடிய அழகான விஷயத்தை இந்த சீசன்ல தான் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அங்க பாரு ஷின்சான், அத பாரு. அட, என்ன இது? உங்க நகலாம் விசித்திரமா இருக்கு. ஷின்சான், நான் இத பத்தி சொல்ல வரல. மில்கி வேவ பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு. அது ஒரு நதி தானே? பல நட்சத்திரங்கள் ஒன்னா சேரும்போது நதி மாதிரி தான் தெரியும். பாரு பாரு. எப்படி இருந்தாலும் நாம இப்ப மில்கி வே கேலக்சில இருக்கோம். அதனாலதான் நம்ம இப்ப வெறும் வானத்தை மட்டும் பாக்குறோம். நட்சத்திரங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறதுனாலதான் அதை பாக்குறதுக்கு நதிய போல இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. எனக்கு கூட தான் இது தெரியும், குழந்தைங்களுக்கு கூட நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இது என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசுறது எனக்கு புரியவே இல்ல. அங்கிள், இங்க இருந்து நேரத்தை வீணாக்குறதுக்கு வேற எங்கேயாவது போலாம். வாய மூடிட்டு இருக்கியா? இருக்கிற நட்சத்திரங்களை பாக்கலாம். ஃபார்ச்சூன், ஸ்கார்பியோ, சாஜிட்டேரியஸ், லிப்ரா,
ஓபியோகஸ் அப்புறம் ஹெர்குலஸ் அதுக்கப்புறம் இருக்கிற சம்மர் ட்ரையங்கிளையும் ஒன்னால பாக்க முடியுது இல்ல. ஆஹா, எவ்வளவு அழகா விளக்கி சொல்றீங்க. இந்த மூணு ஆல்பா ஸ்டார்ஸையும் ஒன்னு சேர்க்கும் போது அது சம்மர் ட்ரையங்கிள தெரியும். அதனாலதான் அதுக்கு அந்த பேர் வந்தது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆமா, இந்த ஆல்பா ஸ்டார்ஸ் சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன? லீராவோட வேகா, ஆக்கிலாவோட ஆல்டர், அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதோட பேர் என்னன்னா ஒரு சாதாரணமான விஷயம், அத போய் இவ்ளோ பெருசா நீங்க பில்டப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுவுமே தெரியாதவங்க தான் கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பத்தினா நல்லா தெரியுமா? சொல்லுங்க. வானத்துல மொத்தமா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு உங்களால எண்ணி சொல்ல முடியுமா? வாய மூடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. மன்னிச்சிருங்க. அதுக்குள்ள எல்லாம் முடிச்சிரும் போல இருக்கே. சில நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு என்னோட டெலஸ்கோப்ப உங்களுக்கு குடுக்கறேன். நான் அங்க வானத்துல பறக்கும் போதெல்லாம் விண்வெளியில இருந்து எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். விண்வெளியில இருந்தா? அநேகமா இவரு சமீபத்துல பூமியில தரையறங்கன வக்காயின்னு நினைக்கிறேன். நானு அப்படிதான் இங்க இருந்து டெலஸ்கோப் வழியா உங்களை பாத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்குதான் அவங்க டெலஸ்கோப் வழியா பாத்தாங்களா? உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தான். அட ஷூட்டிங் ஸ்டாரு.